தமிழக மக்கள் எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி, கிருஷ்ண பரமாத்மாவின் பேரன்னா இந்த மகன் வந்து நிற்பான், ஆபத்து வரும் இடமெல்லாம் நான் வந்து அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு காரைக்குடியில் சீமான் பேசியிருக்காராம். சீமான், முதல்ல கிருஷ்ணர்னா உங்களுக்கு யாருன்னு தெரியுமா சீமான்? தெரியுமா? அதாவது உங்க கூட 2 வருஷம் வாழ்ந்த போது நான் ஐயப்பன் கோயிலுக்கு போவேன் இல்லையா, ஐயப்பன் கோயிலில் வந்து கிருஷ்ணர் வந்து பக்கத்துலேயே இருப்பார். அந்த ஐயப்பன் கோயிலோட அந்த ஹரிவராசனம் கேட்டுச்சுன்னா உங்களுக்கு ஃபோனில் பல நாட்கள் என்னை போட்டு துன்பமா படுத்துவீங்க. என் ஷூ பாலிஷ் பண்ணுவீங்க, கீழே தொடன்வீங்க, மேலே தொடன்வீங்க, இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணுன்னு துன்பமா படுத்துவீங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் ராமர்னா யாரு, கிருஷ்ணர்னா யாரு உங்களுக்கு தெரியுமா? ராமரோட மனைவிய வந்து ராவண வந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் எவ்வளவு ஒரு துப்பு கெட்ட வேணா அந்த ராவணன்றவன் வந்து அடுத்தவ பொண்டாட்டி மேல ஆசைப்படுறானோ, அப்படி அடுத்தவ பொண்டாட்டி மேல ஆசைப்படாதீங்கடா நாய்ங்களா அப்படின்றதான் அந்த ராமாயணத்தோட கதையே. நீங்க மேடை மேடையா என்ன சொல்றீங்கன்னா, ராமரோட பொண்டாட்டிய என் பாட்டை எடுத்துன்னு போய் என்னடா அப்பண்ணா கடப்பழிச்சிட்டானா, சும்மா ஒரு 2 நாள் வச்சுட்டு அமிச்சான் அப்படின்னு இந்த பிச்சைக்காரனா இங்க பேசும் இல்லையா, லோஃபர் லுச்சாங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க மேடை மேடையா பேசுறீங்க. அப்புறம் ராமர் வந்து இப்போ நீங்களே இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு வேண்டானோனே அப்படியே கழட்டி விட்டுட்டு கனடா பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனீங்க இல்லையா, அந்த மாதிரி உலகம் அப்படிதான், ஆம்பளைங்க வந்து அப்படிதான் வந்து சின்னதா ஒரு விஷயம் டவுட் வந்துருச்சுன்னா பெண்களை வந்து துன்பப்படுத்துவாங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அந்த ராமாயணத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்தா, ராமர் வந்து ஒரு டோபி கதையை கேட்டுட்டு வந்து சீதையை வந்து காட்டு காமிச்சா அவனுக்கு என்ன, அவன் என்னத்துக்கு கும்புறீங்க, ராமருக்கு நீங்க கோயில் கட்டினா நான் ராவணனுக்கு கட்டுவேன் அப்படின்னு நீங்க உங்க வாயில சொல்றீங்க. அப்புறம் கிருஷ்ணரை சொல்றீங்க, அதான் இப்ப உங்க பேரன், நீ உங்க தாத்தா இருக்கார் இல்லையா, அந்த கிருஷ்ணரை நீங்க சொன்னீங்க, அவன் தான் பெரிய பொம்பளை பொறுக்கி, இப்ப ஈவ்டீசிங்ல ஆக்சுவலா அவனதான் தூக்கி வெளியில போடணும் அப்படின்னு மேடையில பேசிருக்கீங்க. இதெல்லாம் உங்களோட ஹிஸ்டரி. அப்புறம் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட உங்களை வந்து கம்பேர் பண்றதுக்காவது யோக்கியதை இருக்குதா? கிருஷ்ணர் என்ன பண்ணார் தெரியுமா, திரௌபதியோட சேலையை வந்து எல்லாரும் வந்து அவுத்து அந்த அம்மாவை ஒரு அசிங்கப்படுத்தினாங்க இல்லையா, அப்ப அந்த அம்மா வந்து கெஞ்சினை கும்பிட்ட போது அந்த சேலையை கொடுத்து அந்த பெண்ணோட மானத்தை காப்பாத்தினது கிருஷ்ண பரமாத்மர். நீங்க 2 வருஷம் ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துட்டு நீங்க வாழ்ந்த துப்புக்கட்ட விஷயம் வந்து சேரன்ல இருந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே தெரியுமா, உங்க டிரைவர் கூட உங்களை காரிக்காரி துப்புறாங்களாம், அப்படி நீங்க வாழ்ந்துட்டு வந்து உங்க கட்சிக்காரங்களை வச்சு ஐட்டம்னு சொல்றீங்களாம், அப்போ நீங்க எங்க, கிருஷ்ண பரமாத்மர் எங்க இல்லையா, யோகிதை இருக்குதா, யோகிதை இருக்குதா? இந்த வீடியோ இன்னைக்கு வந்து சீமானுக்கே, இந்த நான் காரை துப்புனது சீமானுக்கே இப்ப ரீச் பண்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்கண்ணே. அப்புறம் என்னென்ன கஷ்டமர இடத்துல நீங்க வந்து அவதாரம் எடுத்து வருவீங்களா? சார் சார், எங்க அம்மா இறந்து டெட் பாடியை நாங்க வந்து சுடுகாட்ல வச்சுட்டு உங்களுக்கு போன் பண்ணோம் சார், ஏன்னா எங்க அம்மாவுக்கு உங்க மேல ஒரு குருட்டு நம்பிக்கை, ஆனா நீங்க போனு எடுக்கவே இல்லை சார், கஷ்டம், அதுவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் நீங்க வந்திருக்கணும்ல சார், இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமான் சார், சீமான் சார், பெங்களூர்ல எங்க அக்கா பேரலிசிஸ் ஆகி எப்படி கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா, கொஞ்சம் வாங்க சார், வாங்க சார், நீங்க உண்மையா கிருஷ்ண பரமாத்மாவோட பேரன்னா கொஞ்சம் பெங்களூர் வாங்க சார், பெங்களூர் மக்களும் உங்க நீங்க எப்படிப்பட்ட ஒரு அவதார புருஷன் உங்களை பார்க்க வேணாம், காரி காரி துப்புணும்னு தோணுது, யோகிதை கெட்ட ஒரு நாய் மாதிரி உட்காந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு கட்சிக்காரங்களை வச்சு அவதூறு அவதூறா பேசிக்கிட்டு அவளை பிராத்தல் கேஸ்ன்னு சொல்ல அவளை அதுன்னு சொல்லுன்னு பண்ணிக்கிட்டு காரைக்குடி மக்கள் அப்ப ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ரஜினி சார் வீட்டுல எவ்வளவு பெரிய கிருஷ்ணர் வச்சு கும்பிடுவாங்க தெரியுமா, நானே கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் பேச்சுல கூட கண்ணா கண்ணா கண்ணான்னு ரஜினி சார் சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட ரஜினி சாரை எப்படி துன்பப்படுத்தினீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒண்ணும் கிடையாது, என்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது மெசேஜஸ் உங்க கட்சிக்காரங்க என்னையும் ரஜினி சேரியும் எவ்வளவு கொச்ச கொச்சையா பேசியிருக்காங்கன்னு நான் ஒரு மெசேஜ் படிச்சு காட்டினேன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு மக்களுக்கு,
ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான், ஏன்னா உங்க சிந்தனை அவ்வளவு கீழே இருக்கான்னு காரை இப்ப நான் துப்புறேன் இல்லையா, அந்த மாதிரி மக்களே துப்புவாங்க. சீமான், நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, சீமான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட எல்லாம் ஒப்பிட்டு நான் அவரோட பேரன், நான் அவனோட பூட்டேன்னு சொல்ற வேலைலாம் பண்ணவே பண்ணாதடா. எங்கிட்ட உனக்கு பாக்கி இருக்குதுன்னு கர்நாடகா மக்கள் கிட்ட எங்களை தள்ளிட்டு இப்ப எங்க அக்கா அப்படியே படுத்த படுக்கையா இருந்தா நீ எங்களுக்கு கொண்டாடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறியா? நீ கிருஷ்ண பரமாத்மாவோட மறுப்பிருவியா? ஏ நீ பேரனா? அப்படியா? கஷ்டம்னா நீ உடனே வந்துருவியா? அவள் வச்சு கூப்பிடுற ராஜா, கண்ணா வாடா, கொஞ்சம் வா, பெங்களூர் வா. பெங்களூர்ல எங்க போராளிங்களா இருக்காங்க, ஒண்ணு இல்ல, பாட்டாள் நாகராஜ் ஒருத்தர் இருக்காரு, அந்த அண்ணனை கூட்டிட்டு வந்து, சார் இவன் வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட வந்து மறுபிரிவியா, பேரனா சார், இவன் என்ன பண்ணான் தெரியுமா சார், 2 வருஷம் என் கூட வாழ்ந்துட்டு என் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு அப்புறம் என்ன சொன்னான் தெரியுமா, கர்நாடகாக்காரங்க கேவலம் அப்படின்ட்டு போனான் சார். கொஞ்சம் கேளுங்க சார், இது உண்மையா கிருஷ்ண பரமாத்மாவோட பேரனு நீங்க ஒருவாட்டி செக் பண்ணுங்க சார்ன்ட்டு அவங்க டாப் டு பாட்டம் செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் வா ராஜா, கண்ணா வாடா, வா பெங்களூர் வா. தமிழ்நாடு மக்களை எவ்வளோட நீ ஏமாத்துவ, எவ்வளோ ஏமாத்துவ? நெக்ஸ்ட் என்ன சொல்வ, முருகர் என்ன பேரன் சொன்ன, இப்போ வந்து கிருஷ்ணர் என்ன, நான் கிருஷ்ணோட பேரன் சொல்ற, அவதான புருஷனா நீ? அப்படியா? கஷ்டம்னா நீ உடனே வந்துருவியா? அப்ப வாடா ராஜா வா, வா. பல நாள் நீ என் கூட வாழ்ந்துருக்க இல்லடா கண்ணா, வாடா ராஜா பெங்களூர் வா, கொஞ்சம் வாயன், எங்க அக்கா எப்படி படுத்த படுக்கையா இருக்கிறான்னு உங்ககிட்ட தானே நாங்கள் முதல்ல கேஸ் எடுத்துட்டு வந்தோம். எங்க எங்க வாழ்க்கைங்களெல்லாம் சீரழிச்சுட்டு இன்னைக்கு வந்து நான் பேரன், கஷ்டம் வந்தா, கஷ்டம் வந்தா எப்படி ராஜா பண்ணிப்ப, எப்படி நிப்ப? உங்க ஆட்கள் தேவையா தேவையான்னு எல்லாரையுமே சொல்லுவாங்களே, தமிழக மக்களுக்கு தெரியும்டா கண்ணா. ராஜா நீ கஷ்டமே பட்டுக்காதன, நீ கஷ்டமே பட்டுக்காத, இன்னொரு வாட்டி நீ வந்து கிருஷ்ணரை நான் வந்து கிருஷ்ணனோட பேரன் சொன்னு வச்சுக்கோ, அந்த நாக்கு இருக்கு பாரு, இழுத்துட்டு சாவடா, இழுத்துட்டு சாவ. ஓகேயா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க அக்காவை நான் எப்படி உயிரா பாத்துக்கிறனோ அந்த மாதிரி தமிழக மக்கள், 20 வருஷம் எனக்கு நான் சோர் போட்டுருக்கிற தமிழ்நாடு மக்களுக்கும், சரியா, அதுக்காக நான் கன்னடா மக்களுக்கும் நான் துரோகம் பண்ணல, கர்நாடகாலே இருந்துட்டு நீ தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கு நான் விடவே மாட்டேன்டா, நான் விடவே மாட்டேன். இந்த வீடியோ என்ன, இந்த வீடியோவை சீமானுக்கு பேர் ரீச் பண்ற வரைக்கும், அவன் கண்ணில் படுற வரைக்கும் சொல்லுங்க, மானங்கட்ட நாய், கிருஷ்ணனோட பேரன், முருகரோட பேரன், எவனுக்கா தில் இருக்குதுன்னா சொல்ல சொல்றான். வாடா நீ முதல்ல, நீ வாடா பெங்களூருக்கு, நீ வா, நீ முதல்ல கிருஷ்ணனோட பேரந்தனா, நீ வந்து முருகரோட பேரந்தனான்ட்டு கர்நாடகா மக்கள் வந்து செக் பண்ணி சொல்லிட்டேன்னா, நீ நீ எல்லாரையும் அழிப்ப, அப்புறம் நீ வந்து கடவுளோட பேர்லாம் சொல்லிட்டு இருப்பியா? நீ செபாஸ்டியன் சைமன் தானடா பிச்சைக்காரனா, நீ செபாஸ்டியன் சைமன்ன்றதுதான உன் பேரு, அப்ப என்ன உட்காந்து மேடை போட்டு தமிழக மக்கள் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்க? நீ என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது சீமான், என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன நீ பண்ணிக்கிற மொத்த துன்பத்தையும் நான் நமசிவாயா நமசிவாயான்னு பண்ணிருக்கிறேன், இன்னைக்கு என் சிவன் தான் என்னை காப்பாத்திட்டு இருக்கிறார். இப்ப கூட என் நாக்குல பேசிட்டு இருக்கிற வாக்கு என்ன தெரியுமா, அந்த சிவன் தான் பேசிட்டு இருக்கார், நீ பாட்டிக்கோ, நீ பாட்டிக்கோ, முடிஞ்சா மக்களுக்கு போய் சாப்பாடு கொடு, ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடு, அப்புறம் இந்த ஏமாத்துற வேலை இருக்க பாரு, உனக்கு இருக்கடா பாக்கி என்கிட்ட, கண்டிப்பா நான் சாவறதுக்குள்ள ஒரு நாள் செருப்பு கழட்டுன்னு நீ போய் பேசுற பொய்க்கினா யார் அடிக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பா அடிப்பேன். அதுக்குதான் வந்து கவர்மெண்ட் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஒரு வாட்டி வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க விஜயலட்சுமி, நாங்க தூக்கி அப்படியே உள்ள போடுறோன்னு. உனக்கு நான் போட வேணாண்டா, தமிழக மக்கள் எப்படி தெரியுமா, நீ நெக்ஸ்ட் கதையா சொல்றா, நீ இப்ப கிருஷ்ணர் அமைச்சிருக்க இல்லையா, இந்த ஒரு வாரத்துக்குள்ள கிருஷ்ணர் உன்னை என்ன பாடா பத்தி உண்டில்லன்னு ஆக்கி வந்து அந்த கிருஷ்ணர் விடுறாளா இல்லையா நீ பாருன்னு. நீ எப்ப பிரகதேஸ்வரர் போனியோ, பிரகதேஸ்வரர் முன்னாடி உனக்கு அவன் மரியாதை பண்ணாங்களோ, அன்னைக்கே உனக்கு நிக்க வச்சு உனக்கு பணமாக்கி உனக்கு மலைலாம் போட்டு அமிச்சிட்டாங்க, ஏன்னா அன்னைக்குலேருந்து சாவு போட்டு என் மேல சிவன் உனக்கு அடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்ப கிருஷ்ணர் வேற கூப்பிட்டுக்கிறியா, கிருஷ்ணர் எப்படி தெரியுமா, உன்ன உன் குடும்பத்தை எல்லாரையும் ஒன்னா சங்க ஊதி வர்றா. என்ன இந்த வீடியோவை சீமான் ரீச் பண்றவருக்கும் ஷேர் பண்ணுங்க, தமிழக மக்களுக்கும் சொல்றேன், நம்பவே நம்பாதீங்கன்னு, நம்பவே நம்பாதீங்க. கர்நாடகா மக்கள் பாவம் இன்னைக்கு எங்களை காப்பாத்திட்டு இருக்காங்க, எங்களை இங்க தள்ளிட்டு உட்காந்து ஏமாத்துற வேலையை பண்றா, நம்பவே நம்பாதீங்க. என்ன இந்த வீடியோ அப்படிதான் தில்லா சொல்றேன்டா, என்னைய துன்பப்படுத்தினதுக்கு, ரஜினி சார் நீ துன்பப்படுத்தினதுக்கு, பல குடும்பங்களை துன்பப்படுத்துறதுக்கு, இன்னைக்கு சொல்லிருக்கிற இல்லையா வாயில கிருஷ்ணர்ன்ட்டு, நாக்கு இழுத்துக்கிட்டு நீ சாவ. ஓகேயா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பை தெரிவிச்சிருக்கேன், லவ் யூ ஆல், வணக்கம்.